கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக இன்றைய தினத்திலும் உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்திற்கு நேராக கடந்து வருவோமானால், அதில் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உபவாசத்தை குறித்த சில குறிப்புகளை பார்க்க முடியும். அங்கே நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி உபவாசத்தை குறித்து ஜனங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வதை குறித்து பார்க்க முடியும். அங்கே அவர் தெளிவாக சொல்கிறார், உபவாசிக்கும் போது நீங்கள் எனக்கென்றா உபவாசித்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களுக்காக, உங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக உபவாசிப்பதை விட தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி உபவாசித்து ஜெபிப்பது நல்லது. அநேக வேளைகளில் நாம் நம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றே அநேக வேளைகளில் நம்முடைய சித்தமும் நம்முடைய காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றே நாம் உபவாசிக்கிறோம். ஆனால் உபவாசமோ ஜபமோ தேவ சித்தத்தின் நடுமையத்தில் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பார்ப்போமானால் ஏசாய தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லும்போது காரியங்களை அவர் தெளிவாக சொல்வதை பார்க்க முடியும். 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவர் உபவாசத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 6வது வசனத்துக்கு நேராக வரும்போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு முன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இங்கே உபவாசத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற உபவாசம். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுக்கென்று இராமல் தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக உபவாசித்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். நாம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசித்தார்கள். அப்படி உபவாசிக்கும் போது அவர்கள் தேசத்திலே தேவன் தாம் செய்வேன் என்று சொல்லியிருந்த அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை மாற்றினார் என்பதாக பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 21வது வசனம் முதல் 23வது வசனம் வரை பார்ப்போமானால் அகாவா நதிக்கரையிலே செய்யப்பட்ட ஒரு உபவாசத்தை குறித்து பார்க்க முடியும். அந்த உபவாசத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை உண்டாகும்படி கேட்டார்கள். அநேக வேளைகளில் நாம் உபவாசிக்கும் போது நம்முடைய சுய நீதியையும் சுய காரியங்களையும் மாத்திரம் மையப்படுத்தி தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டுமென்றால், தேவ நீதியை மையப்படுத்தி, தேவனே நீர் சகலவற்றையும் நன்மையாய் செய்கிறவர், அநேக வேளைகளில் நான் சில காரியங்களை நான் யோசிக்கிறபடி போல நடக்காததினால் நான் சோர்ந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என் வாழ்க்கையிலே நன்மையை செய்வீர் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் செயலாற்றும்படி விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் பெரியதாய் விளங்குவதை நாம் பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பார்க்கும்போது தானியேல் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபிப்பதை பார்க்க முடியும். தன்னை தாழ்த்தி தன்னுடைய காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தானும் தன்னுடைய ஜனங்களும் என்று ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். அநேக வேளைகளில் சுய நீதியை விளம்பரப்படுத்துகிற நம்முடைய ஜெபம் இந்த பரிசுத்தவான்களின் ஜெபத்தை போல நம்மை தாழ்த்தி நம்முடைய ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நிற்போமானால் நம்முடைய ஜெபம் மின்மையிலே மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். நாம் யோவேல் திருக்கிருஷ்ண புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 12-13 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் உபவாசிக்க வேண்டும். மனவாளனாகினும் சரி, எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தவர்களானாலும் சரி,
நீங்கள் வரப்போகிற தீங்குக்கு நீங்கள் மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு யோபேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். நாம் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் ஜெபம் என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஜெபமாக காணப்படுகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பார்க்கும்போது, சில நாளாய் நான் என் தேசத்திலே சிறையிருப்பு லிருந்து வந்த ஜனங்கள் எனக்கு கொண்டு வந்த செய்திகளை நான் கேட்டபோது சில நாளாய் துக்கித்து அழுதேன், உபவாசம் பண்ணி ஜெபித்தேன் என்று நெகேமியா சொல்வதை பார்க்க முடியும். பாருங்கள், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேசத்திற்காக ஜெபிக்கின்ற ஜனங்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே பார்க்கும்போது, சூசான் அரண்மனையிலே எஸ்தர் தானும் தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிற தாதிமார்களையும் சேர்த்து கொண்டு உபவாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சில நாளாய் தனக்கென்று உணவு வகைகளை தெரிந்தெடுத்து சாப்பிடுவதை விட்டு, ருசியுள்ள பதார்த்தங்களை விட்டு, தான் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதை விட்டு பல வாரங்களாய், கிட்டத்தட்ட 3 வாரங்கள் முடிகிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்தார் என்பதாக பார்க்க முடியும். பாருங்கள், உபவாச ஜெபம் உண்மையிலே மிகவும் வல்லமை உள்ளது. உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளான மனிதன் மிகவும் பலப்படுகிறான். உபவாசிக்கும் போது தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 13வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்க்கும்போது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது பவுலையும் பர்னபாசையும் தான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கும்படி, இல்லாவிட்டால் பிரித்து விடும்படி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் உபவாசிக்கும் போது தேவ சித்தத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே பார்க்கும்போது, அங்கே பார்க்கிறோம், சபையார் அனைவரும் அங்கே உபவாசித்து ஜெபித்து பவுலையும் பர்னபாசையும் அவர்கள் வைத்திருக்க தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் வைத்திருக்கின்ற ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து அனுப்புவதை பார்க்க முடியும். இந்த நாளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாச ஜெபத்தை மையப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்தினுடைய காரியங்களும் வித்தியாசமானது. வயோதிப நிலைமையில் இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம். உங்களால் உபவாசித்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் சில நாட்கள் நீங்கள் விரும்பி சாப்பிடுகின்ற உணவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தானியேலின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல உபவாசிக்கலாம். அந்த காரியத்திற்காக ஆகின்ற செலவுகளை நாம் குறைத்து அதை எடுத்து காணிக்கையாக வைத்து ஏழை எளியவர்களுக்கோ சபையிலோ கொடுக்கலாம். அது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. அப்படிப்பட்ட உபவாசத்தை செய்யலாம். சிலருக்கு ஒருவேளை மாத்திரம் உபவாசத்தை ஜெபிக்க முடியும், சிலருக்கு 2 வேளை ஜெபிக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் தனித்து போய் அமர்ந்திருந்து நம்முடைய காரியங்களை அவருடைய சமூகத்திலே சொல்லி அதில் நாம் நினைக்கின்றதன்படி அல்ல, தேவ சித்தத்தின்படியான உத்தரவை தேவன் நமக்கு தரும்படி அவருடைய சமூகத்திலே வைப்போமானால் நாம் ஜெபிக்கின்ற காரியத்திலே தேவ திட்டம் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தடைகள் அகன்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அதில் காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து ஜெபித்தாள். பாருங்கள், சூசான் அரண்மனையில் இருக்கின்ற யூதர்களானாலும் சரி, அந்த தேசத்தில் இருக்கின்ற யூதர்களானாலும் சரி, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அழிவின் நாள் அவர்கள் தங்கள் பகைவர்களை கொள்ளையிடும் நாளாக மாறினது. உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை இது முடியாது, நடக்காது என்று நீங்கள் யோசிக்கிற காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாய் முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உபவாசிக்கும் போது தெய்வ திட்டம் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் செயல்படும்படி நாம் விட்டு கொடுத்து ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை மாற்றியமைப்பார். அது நன்மைக்கல்ல, தீமையாய் முடியும் என்று நாம் யோசித்தாலும் அது தீமையாய் அல்ல, மிகுந்த நன்மையையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக இருக்கும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான முடிவை தரும்.
தேவன் எப்போதும் அற்பமான ஆரம்பத்தை ஒரு அழகான முடிவாக மாற்றி தருவார். நாம் ஆரம்பத்தை மாத்திரம் பார்க்கிறோம், முடிவின் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் தேவனோ அதில் உள்ள சகல காரியத்தையும் அறிந்தவர். எனவே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உபவாசித்து ஜெபிக்க பழகிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற கிறிஸ்தவர்களாக மாறுவோம். குறைந்தது வாரத்திற்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வேளையிலும் உபவாசத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தியானித்த காரியங்களை நீர் பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாரத்துக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று அவர்களுடைய அக்கிரமங்களுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாரும். அவைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகள் மித்தம் பெருமூச்சுவிட்டு அழுகிற ஜனத்தின் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடையாளமிட சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நீர் போடுகிற அடையாளத்திலே நாங்களும் காணப்பட தேசத்திற்காக ஜெபிக்கின்ற பாரத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றங்களுக்கு கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.